வெல்கம் டு சதன் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு ஷெஸ்வான் நூடுல்ஸ். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நூடுல்ஸை நான் வந்து வடிக்கணும். அதுக்கு ஒரு பேனில் சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போது நூடுல்ஸை வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணுறேன். இது கொதிச்சோடனே நம்ம நூடுல்ஸை ஆட் பண்ணிடுவோம். தண்ணி கொதிச்சிருச்சு, அதனால் நான் நூடுல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன். எல்லா நூடுல்ஸையும் ஆட் பண்ணுறேன். ஏற்கனவே நம்ம உப்பு எண்ணெயும் அதில் போட்டுட்டோம். தண்ணி கொதிச்சதுனால இப்போ நம்ம நூடுல்ஸை வேக வைங்க. எல்லா நூடுல்ஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போது ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கிண்டி விடுங்க. நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இப்போ எல்லா நூடுல்ஸையும் நல்லா வடிகட்டிட்டு கோல்டு வாட்டர் வச்சுருக்க பவுலில் கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் அதிலே போட்டு வைங்க. கோல்டு வாட்டரில் எல்லாத்தையும் போட்டுட்டேன். கொஞ்ச நேரம் இதில் வச்சுட்டு திருப்பி வடிகட்டியில் வடித்து நல்லா ட்ரையாக வச்சுருங்க. தனியாக எடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்குனதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், நான் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அதில் ஒரு முட்டையை மிளகுத்தூள் உப்பு போட்டு ஒரு பவுலில் நல்லா அடித்து கலக்கி வச்சுக்கோங்க. அதை இப்போ நான் ஆட் பண்ணி ஸ்க்ராம்பிள் எக்கு செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா அதை வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணி விடுங்க. ஸ்க்ராம்பிள் பண்ண எக்கை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி தனியாக வச்சுக்கோங்க. செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை ஆட் பண்ண போகிறோம். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே பேனில் முட்டைக்கோஸ், கேரட், கேப்சிகோன் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஆயில் ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இதோட அந்த பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது காய்கறி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் வினிகர் ஆட் பண்ணுறேன். அதையெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இதுக்கு முக்கியமான சாஸ் வந்து செஸ்வான் சாஸ் தான். அதை எப்படி செய்கிறதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், அது வந்து கொஞ்சம் காரமானது. அதனால் கொஞ்சம் 1 டீஸ்பூன் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கில் போய் பாருங்கள். இதை நல்லா இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த காய்கறியோட சாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இது எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் நான் வந்து மிளகுத்தூள், வேறு எதுவுமே சேர்க்கலை. மிளகாப்பொடி, கறி மசால் பொடி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சோன்னு 1 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கை வந்து இதில் நம்ம ஆட் பண்ணி அதோடு நல்லா கலந்து விடுங்க, மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதுக்கு எந்த உப்பும் போட தேவையில்லை, ஏன்னா ஏற்கனவே எக்லேயும் உப்பு போட்டிருக்கோம். இப்போது இதோட நம்மளோட வடிகட்டி வச்சுருக்கிற நூடுல்ஸை ஆட் பண்ண போகிறோம். அதை தான் இப்போ நான் ஆட் பண்ணுற. பாருங்கள், அதை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க. நான் கோல்டு வாட்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுருக்கனால அந்த நூடுல்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்துருக்கு. இந்த மாதிரி தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். இதை நல்லா இப்போ வந்து இதோட மிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் எல்லா நூடுல்ஸையும் போட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணணும்னு பார்க்க மிக்ஸ் பண்ணுறதை காட்டுறேன். பாருங்க, ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃப்ரெஷ்வம் அந்த சாஸ் போட்டுருந்தால அந்த கலர் வந்து நம்மளுக்கு மிக்ஸ் பண்ண அந்த கலர் வந்துடும். அந்த கலர் ரொம்ப முக்கியம்.
அந்த அந்த கலரும் அந்த ஹாட்னஸ் அந்த அந்த டேஸ்ட்டு அந்த இது வந்து இந்த நூடுல்ஸ்க்கு இன்னும் தூக்கி கொடுக்கும். சாதா நூடுல்ஸ் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா உரப்பாகவும் அந்த கலரும் நல்லா, அதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டியே, நல்ல கலராக வரும் அந்த சாஸு இந்த நூடுல்ஸில் போட்டிருக்கனால. இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, ஃப்ளேமை வந்து லோவில் வச்சு குக் பண்ணுங்கள். நல்லா கலந்து விடுங்க, பாருங்கள் கலந்து விட்டுருக்கேன் நான். அதே மாதிரி கலந்து விடுங்க, நல்லா கலந்து விட்டுட்டேன். இதில் நான் கொஞ்சம் ஆயில் வேறு ஆட் பண்ணியிருக்கேன், அந்த டெக்ஸ்சர் வர்றதுக்காண்டி கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் நம்மளோட நூடுல்ஸ் செஷ்வாங் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் நம்மளோட செஷ்வாங் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ஈஸியான வேலை தான். வெறும் செஷ்வாங் சாஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டேன்னா இதை ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.